அவன் வந்து பணம் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. டாக்டருக்கு பேஷண்ட் பக்கங்கிறது ஒரு பகுதியான வேலை தான், எக்ஸ்ட்ராவா பெருசா எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவங்களை அடிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வி வாண்ட் லைசன்ஸ் கன். சென்னையில் நடந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பையன் அவங்க அம்மாவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படலன்னு நம்பி ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரை கத்தி வச்சு குத்திட்டார். அவர் செய்தது சரியா தவறா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணும், கோர்ட் முடிவு பண்ணும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது அந்த அக்யூஸ்ட் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பணம் தப்பு கிடையாது, தப்பு அந்த கீமோ போட்டு தப்பால தான் இப்போ இருக்கு எங்கள் அம்மா உயிருக்கு போராடிருக்காங்க. இப்போ இருக்க நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா. டாக்டர் பாலாஜிங்கிறவர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்டோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி சொல்லல, சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி சொல்லல. முன்னாடி அத்தை கூட போயிருக்கேன் சார் ஹாஸ்பிடலுக்கு, அஞ்சு கீமோ போற வரைக்குமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த அஞ்சாவது கீமோ போடும் போதே அவங்களுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு பத்தி சொல்லல. ரெண்டாவது மனிதாபிமான அடிப்படையில நடத்தல அப்படிங்கறது வந்து ஒரு வேளை மூடா நடந்து பாரு, ரோட் சுத்தி அடிக்கிறது இல்ல. நாங்க வந்து 25 வருஷமா நாங்க சர்வீஸ்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடுறோம் என்ன பாக்கணும். மீன் வெரிஃபிகேஷன் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பையன் கத்திய வச்சு குத்துட்டு பிறகு வெளியில போற வீடியோ சோசியல் மீடியா வைரலா பரவிட்டு இருக்கு. பட் அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ பாக்கும்போது மக்களோட மைண்ட்ல பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ல பத்தி என்ன ஓடிட்டு இருந்தது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி சொல்லுது, டாக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டியூட்ஸ் லைக் எம்எம்சி, ராஜ்குமார், எய்ம்ஸ் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி 3 செட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ், 3 செட் ஆஃப் ஹையரார்க்கி இருக்கும். ஒன்று ஜூனியர் டாக்டர், அதுக்கடுத்தது சீனியர் டாக்டர், அதுக்கு மேலே சீனியர் மோஸ்ட் டாக்டர். இந்த ஜூனியர் டாக்டர் வந்து பேஷண்ட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ப்ளஸ் அகாடமிக் ஒர்க், அப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீனியர் டாக்டர் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா, கரெக்டாக பேஷண்ட் பார்க்குறாங்களா, பேஷண்ட்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிற முடிவு எடுக்கிறது, அது போக கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்கு, கொஞ்சம் அகாடமிக் ஒர்க்கும் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே சீனியர் மோஸ்ட் டாக்டர், ஸோ சீனியர் மோஸ்ட் டாக்டர் தான் ஒரு பாஸ் மாதிரி, அவர் வந்து டிபார்ட்மெண்ட்டே ரன் பண்ணும் அகாடமிக் ஒர்க்கு. இந்த ஜூனியர் டாக்டர்ஸோட படிப்பு பற்றியும் பேஷண்ட்டு ஓபி மேனேஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங், ஐபி மேனேஜ்மெண்ட், இது போக அவங்க வந்து கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் கமிட்டிஸ்லேயும் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அண்ட் ரிசர்ச் ஒர்க்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ சீனியர் மோஸ்ட் டாக்டருக்கு பேஷண்ட் பக்கங்கிறது ஒரு பகுதியான வேலை தான். நீங்கள் ஓபிட்ட போய் உட்காறீங்க, ஏ சான்ஸ் தட் நீங்கள் பார்க்குறக்கு ஒரு ஜூனியர் டாக்டராக இருக்கலாம். அந்த ஜூனியர் டாக்டர் நைட்டு தூங்காமலோ காலைல சாப்பிடாமலோ இல்லை ரெண்டு நாள் டியூட்டி பார்த்துட்டு நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து முடித்த பிறகு அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் இருக்கலாம். ஸோ தே வில் பீன் அன் எமோஷ்னல் பாயிலிங் பாயிண்ட், அவங்களுக்கும் பயங்கர டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 50 ஒரு பேஷண்ட் வராங்க, வந்த பிறகு அந்த பேஷண்ட் பார்க்க போகிறாங்க. அந்த பேஷண்ட்டு ஓபிக்கு முந்தின நைட்டே வந்து அந்த ஊரில் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த வலி வேதனை நோயோட பிரச்சனையால் அவங்க ஏற்கனவே ஒரு விரக்தியில் இருப்பாங்க. பேஷண்ட் கம்ஸ் விச் ஷுட் பி ட்ரீட்டட் பை எ சிங்கிள் டாக்டர், ஹி இஸ் எ ஹியூமன், ஹி வில் பி இரிட்டேட்டட் நோ, தென் ஹவ் கம் த பேஷண்ட் வில் பி ஹாப்பி. ஸோ பியூரோக்ரசி அஃபெக்டிங் த டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் ஸ்ட்ரெஸ் கோஸ் டு த பேஷண்ட், அண்ட் சம்டைம்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அக்யூசிங் ஆக்ஷன் ஆர் திஸ் கைண்ட் ஆஃப் அசால்ட் ஹேப்பன்ஸ் டு த டாக்டர். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த 50 பேஷண்ட்டு டாக்டரோட பேசி ஏதாவது வாக்கு வந்தாச்சுன்னா கைகளப்பா மாறி இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவோட மற்ற பகுதிகளிலையும் சரி, அது டாக்டர் அடிக்கிற அளவு வரையும் போயிருக்குது. என்ன பார்க்கணுன்னா, இந்த மாதிரி டாக்டர் அடிக்கிறதுனால இந்த பிரச்சனை தீர்வு அடைய போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து சிஸ்டமோட பேக் போன், அவங்க தான் முக்கவாசி ஒர்க்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஸ், பேசிக் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் அவங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க ப்ரொடெஸ்ட் போவாங்க. We want securities, we want functioning CCTV, we want police persons, we want licensed gun until the people mind changes that the doctors alters. 4 years back, almost 1600 government doctor posts has been reduced. Protest போன பிறகு கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஓடாம இருக்கும், ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ. அதுக்கடுத்து பேஷண்ட்டை பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால சீனியர் டாக்டர்ஸ் ஜூனியர் டாக்டர்ஸை வேலைக்கு திரும்பி வர சொல்லி எப்படியும் வேலை திருப்பி ஆரம்பிச்சிடும், பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெருசாக மாறாது. ஸோ ஜூனியர் டாக்டர்ஸ் அடி வாங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி சீனியர் டாக்டர்ஸ் கண்டுக்காமல் போட்டனால சீனியர் டாக்டர்ஸ் மேலேயும் இப்போது
சில பேஷண்ட்ஸை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரில. பொதுவாக பேஷண்ட்ஸை வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, டாக்டர் 2 நிமிஷம் ஏதாவது பேச மாட்டேங்கிறாங்க, மருந்து எழுதி கொடுத்துட்டாங்க, அனுப்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் பொதுவாகவே ஒரு கன்சல்டேஷன் 2 நிமிஷம் மேலே இருக்கிறது இல்லை. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 2017 படி 2 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. உலகளாவே இல்லை, யூஎஸில் வந்து 20 நிமிஷம் வரையும் செலவு பண்ணுறாங்க. பட் யூஎஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கணுன்னா நீங்கள் 4 வாரமாவது வெயிட் பண்ணணும் ஜூனியர் டாக்டரை பார்த்த பிறகு. பட் இதே இது இந்தியாவில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கணுன்னா ஓபிடி டைமில் கரெக்டான டைத்தில் போனீங்கன்னா ரிசர்வ் பண்ணி அன்றைக்கே பார்த்துடலாம். டாக்டர்ஸ் இந்தியன் டாக்டர்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா டாக்டர் பார்க்காம திரும்பி போகக்கூடாதுங்கிறது தான். ஸோ அவங்களுக்கு எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்குறக்கான பார்த்து முடிக்கிறது தான் அவங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கு ஒரு பேஷண்ட் வைத்தியம் பார்க்கணும்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு என்ன கையில் இருக்குதோ, கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்குதோ அந்த மருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதை வச்சு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவாக பெருசாக எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸுமே கவர்மெண்ட்டோட ஒரு எம்ப்ளாயி தான், சேலரி வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்கள அடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவங்கள அடிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வர்ற புது டாக்டர்ஸோ இல்லை இப்போ இருக்கிற டாக்டர்ஸோ கவர்மெண்ட் சர்வீஸ் கன்யூ பண்ணுமானே யோசிப்பாங்க. ஸோ டாக்டர்ஸ் சேரலைன்னா ஏற்கனவே டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்குது, டாக்டர் பேஷண்ட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்குது, டாக்டர்ஸும் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் உங்களுக்கு மோசமாயிட்டு தான் போகும். ஸோ இந்த பிரச்சனை வந்து டாக்டர்ஸ் அடிக்கிறதுனால ஒரு தீர்வாகும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மைண்டு விட்டு எடுத்துருங்க. இது வேற நல்ல வழியெல்லாம் இருக்குது, கரெக்டான நேரத்தில் கேட்டிங்கன்னா தான் அதுக்கு தீர்வு இருக்கும். ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இது பப்ளிக் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டாக்டரையும் பாதுகாக்கிறதுக்கு போலீஸோ இல்லை ஒரு மெட்டல் டிடெக்டரோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். பப்ளிக்காக இதை புரிஞ்சுக்கிட்டு பப்ளிக்கும் டாக்டர்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்கன்னா தான் இது மாறும். ஏன்னா டாக்டர்ஸும் வந்து இந்த சிஸ்டமோட விக்டிம்ஸ், எப்படி பப்ளிக்கும் வந்து சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியன் ஹெல்த் கேர் சிஸ்டத்தோட விக்டிம்ஸ் டாக்டர் கூட, அதையும் பப்ளிக் புரிஞ்சுக்கும். ஸோ அண்டில் தென் சி யூ, பை.